வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியினூடாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு பின்னால் பாருங்கள், ஒரு நாட்சந்தி தெரிகின்றது. இந்த வீதிகள் எங்கே செல்கின்றதென்றால், எனக்கு பின்னால் தெரியும் இந்த வீதி பொன்னாலைக்கும், இந்த பக்க வீதி அராலிக்கும், இந்த பக்க வீதி சித்தங்கேனிக்கும், எனக்கு நேர்புறமாக உள்ள வீதி யாழ்ப்பாணத்திற்கும் செல்கின்றது. அப்படியென்றால் இது என்ன சந்தி? இதுதான் இலங்கை யாழ் மாவட்டம் வட்டுக்கோட்டை சந்தி. இந்த சந்திக்கு அருகிலுள்ள விடயங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம். நீங்களும் பாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். இந்த சந்திக்கு அருகில் ஜாஃப்னா கொலேஜ் வட்டுக்கோட்டை என்று பாடசாலை இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற பாடசாலைகளில் இதுவும் ஒன்று. இந்த பாடசாலையில் 1 முதல் 12 வரையான வகுப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பக்கத்தில் டேனியல் பூர் மெமோரியல் லைப்ரரி என்று சொல்லி பாடசாலைக்குரிய லைப்ரரி இருக்கின்றது. இன்றைக்கு பாடசாலை என்றபடியால் மாணவர்கள் விளையாடி கொண்டு இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த சந்திக்கு அருகில் ஏடிஎம் போலீஸ் நிலையம் இருப்பதால் இந்த வட்டுக்கோட்டை சந்தி ஒரு பிரசித்தி பெற்ற சந்தியாக காணப்படுகின்றது. வட்டுக்கோட்டை சந்தியினூடாக செல்கின்ற அராலி வீதியில் நின்றுதான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனது இருமரங்கிலும் வயல்வெளிகள் காணப்படுகின்றன. இது கோடை காலம் என்றபடியால் மழையை நம்பி விவசாயம் செய்யும் விவசாயிகளின் நெற்பயிர் செய்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு சில விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்துக்காக கிணற்று நீரை பயன்படுத்தி தோட்டச் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். வட்டுக்கோட்டை சந்திக்கு அருகிலுள்ள பஸ் தரிப்பு நிலையம்தான் இது. இது புதிதாக கட்டப்பட்ட பஸ் தரிப்பு நிலையம். இந்த வட்டுக்கோட்டை சந்தியிலிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு பேருந்தில் செல்பவர்கள் இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை தான் பயன்படுத்துவார்கள். சரி நேர்களே, இந்த பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்றும் உங்கள் அன்பின் கரிணி.